ஹே, வெல்கம் டு பெருமாள்மல்லி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சிம்பிளான பீர்க்கங்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன மண் சட்டி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய் வெட்டி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா அவ்வளோதான் ரெடி. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து துருவின தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் கடையல். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.